இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு ஜென் கதை. ஜென் அப்படிங்கிறது தியான நிலையை குறிக்கும். சமஸ்கிருதத்தில் தியான் அப்படிங்கிற வார்த்தை சைனாவுக்கு போகும்போது சியான் அப்படின்னு மாறி இருக்குது. அதுவே கிழக்காசிய நாடுகளுக்கு போகும்போது ஜென் ஜென் அப்படின்னு ஒரு மாறி இருக்குது. ஜென் கதைகள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப நுட்பமான கதைகளாக இருக்கும். கேட்கும்போது ரொம்ப எளிமையாக ஏதோ குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கதைகள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தா அவ்வளோ ஆழமான அர்த்தம் பொதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜென் கதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிப்ரெஷன், நிறைய பேர் உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா இப்போ டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை தான். எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்கல, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன பண்ண போகிறேனே தெரியல, ஃப்யூச்சர் நினச்சா பயமாக இருக்குது, நான் நினச்ச ஜாப் கிடைக்குமான்னு தெரியல, லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸே இல்லை, இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த லைஃபே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அழுத்தமான மனநிலை, ஒரு மன அழுத்தம் நிறைய பேரோட மனசில் நிறைஞ்சிருக்குது. இந்த மாதிரி மன அழுத்தம் இல்லாமல் இலகுவான மனதோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிச்சா போதும். என்ன தெரியுமா? லிவ் த ப்ரெசன்ட். வாழக்கூடிய இந்த நொடியை அனுபவித்து ரசித்து வாழணும். பல சமயங்களில் கடந்த காலத்தில் என்ன நடந்ததோ அப்படின்னு நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம். இல்லைனா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருப்போம். இப்படி இருக்கிறதுனால இந்த நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களையும் இந்த நொடியின் சந்தோஷத்தையும் இந்த தருணத்தின் ஆனந்தத்தையும் அனுபவிக்க மறந்துடுவோம். அதை ஒரு அழகான ஜென் கதை மூலமாக விளக்கியிருக்கிறாங்க. அந்த கதை என்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒரு குரு இருந்தாராம். அவருக்கு 4 சீடர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த குரு வந்து மரண தருவாயில் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. எந்த தருணத்தில் வேணாலும் அவருடைய உயிர் போகலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போது தன்னுடைய முதல் சீடரை கூப்பிட்டு எனக்கு நாவல் பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குருவுக்கு நாவல் பழம் நல்லா பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த சீடரும் நாவல் பழம் வாங்குறதுக்காக போகிறாரு. மற்ற 3 சீடர்களும் குரு பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறாங்க. குருவை பார்த்துட்டே இருக்கிறாங்க, கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த நாவல் பழம் வாங்க போன சீடர் வந்து பழம் வாங்கிட்டு வந்துட்டாரு. குரு கிட்ட அதை கொடுக்குறாரு. குருவும் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இன்னொரு சீடர் அந்த குருவை பார்த்து கேட்குறாரு, குருவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி தருணத்தில் இருக்கிறீங்க, இப்போ உங்கள் மனசில் என்ன எண்ணம் இருக்குது? வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கூட வாழ்ந்திருந்தா இதையெல்லாம் நம்ம செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்களா? இல்லை நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்த யாராவது ஒருத்தரை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இவங்களை நாம் சந்திக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ இந்த கடைசி தருணத்தில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய உணர்வுகள் என்ன? நீங்கள் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நாவல் பழம் ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அந்த கடைசி தருணத்தில் கூட அவர் மனசில் இருந்த எண்ணம் அவர் சாப்பிடக்கூடிய அந்த பழத்தை பற்றியது தான். அந்த தருணத்தை பற்றி மட்டும்தான் அவர் யோசிக்கிறாரே தவிர நடந்து போன எதை பற்றியும் யோசிக்கலை, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றியும் அவர் யோசிக்கலை. அந்த தருணத்தை அவர் ரசிக்கிறாரு. இப்படி நம்மளால் இருக்க முடியுமா? வாழக்கூடிய இந்த தருணத்தை அனுபவித்து ரசித்து வாழ முடியுமா? அப்படி வாழ்ந்து தான் பார்க்கலாமே. அப்படி மட்டும் வாழ பழகிட்டோம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை, இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கான தேவையே இருக்காது. ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது சீதா பாரதி. நன்றி, வணக்கம்.